Hi soldiers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் GTA 5 தமிழ் ரோல் பிளே. அதில் நம்ம போக போகிற சிட்டி எதுனா ஜெஃப்னா சிட்டி தமிழ் ஆர்பி. இந்த சிட்டியோட லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கார்ட் லிங்க். ஸோ சிம்பிள், ஜஸ்ட் உள்ளே போங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துன்னு இருந்தீங்கன்னா அது கீழே வந்து இதோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இதோ இருக்கும், ஜெஃப்னா சிட்டி தமிழ் ஆர்பின்னு. அதை வந்து நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கண்டினியூ டு டிஸ்கார்டுன்னு கொடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் ஆகிடுவீங்க அந்த சிட்டியில். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாேருக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு. அப்ளை டு சிட்டின்னு இருக்கு பாருங்கள், அப்ளை ஹியர், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் ஹிட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளை பண்ணுற பேஜ் இந்த மாதிரி. நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணதால் எனக்கு யூ ஆல்ரெடி ரெஸ்பாண்டட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் கேட்குறது தான், உங்கள் நேமு, ஏஜு, உங்கள் ஸ்டீம் ஐடி. ஸ்டீம் ஐடினா அது ஒரு பாருங்க, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் வந்து ஸ்டீம்னு டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், வெல்கம் டு ஸ்டீம். இதை ஹிட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உள்ளே போவோம். போன உடனே இங்கே லாகின் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நான் லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நேரம் உள்ளே வந்துடுச்சு. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா அது ஒரு பாருங்கள், என்னோடய ஐடி. இதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ப்ரொஃபைல் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து என்னோடய ஐடி, ஸ்டீமோட ஐடி. இது இதை காப்பி பண்ணி போடணும். அதே மாதிரி இது ஒரு பாருங்கள், ஸ்டீமோட லிங்க் இது. இதை காப்பி பண்ணி இந்த ரெண்டுமே கேட்பாங்க அவங்க கண்டிப்பாக. ஸோ இது ரெண்டும் மெயின். மற்றதெல்லாம் நீங்கள் எப்போதுமே எல்லா சர்வர்லையும் கேட்குறது தான், உங்கள் நேமு, ஏஜு, ப்ளஸ்ஸு விடிஎம்னா என்ன, ஆடியம்னா என்ன, மெட்டா கேமிங், பவர் கேமிங், அப்புறம் ரோல் பிளேயை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இவ்வளோ தான் இப்போ ஜென்ரலாக எல்லாத்துலேயும் கேட்குறது தான். அது கொடுத்து ஓகே பண்ண உடனே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓகே பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே அட்மினுக்கு டைரெக்டாகவே நீங்கள் டேக் பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வாய்ஸ் ப்ராசஸ்க்கு அவங்க வந்துடுவாங்க. மேக்ஸிமம் எப்போதுமே அவைலபிளில் இருப்பாங்க அட்மின்ஸு. இப்போ பார்த்தாலே தெரியும், நிறையா ஸ்டாஃப் எல்லோருமே அவைலபிளில் இருப்பாங்க. டக்குன்னு வந்துடுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வாய்ஸ் ப்ராசஸ் முடிச்சுட்டு சிட்டிக்குள்ளே போக ஆரம்பிச்சுருவீங்க. ஒன்ஸ் அவங்க உங்களை ஒயிட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, அப்ரூவ் விசா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஐ மீன் வாய்ஸ்க்கு வந்த உடனே நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு டைரெக்டாக உடனே அப்ளை பண்ண உடனே அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிருவாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது நிறையா பேருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த இடத்துல தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ போடலான்னு இருந்தேன். ஸோ அதை தான் போட போகிறேன். இப்போ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நான் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ரூவ் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன், ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னா, இங்கே சர்வர் இருக்கா, அது கீழே போனீங்கன்னா டீம் ஸ்பீக்குன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு டீம் ஸ்பீக்கை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த மாதிரி, ஓகேவா? ஆனால் அதில் வந்து இந்த ப்ளக்இன் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ளக்இன் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த டீம் ஸ்பீக் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு, ஓகேவா? இப்போ டீம் ஸ்பீக் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த கனெக்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த பாருங்கள், கனெக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட்னு கொடுங்க. ஐடி பாஸ்வேர்ட் இதோ இருக்குது பாருங்கள், இந்த ஐடி, இந்த ஐடி அப்படியே காப்பி பண்ணுங்கள். இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு வந்து இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் பாஸ்வேர்டு. இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், இங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உங்கள் பேர் கொடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு நேமு. கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும் டீம் ஸ்பீக்கில். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது கனெக்டிங் ஐபி இதோ இருக்குது பாருங்கள். 5M எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ 5M ஓப்பன் பண்ணது மாதிரி இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கனெக்ட்லேருந்து சேர்த்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு 5M-ஐ கிளிக் பண்ணுங்கள். 5M ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு F8 பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே காப்பி பண்ணதை கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் அந்த காலமில். இப்போ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தவொடனே இந்தமாதிரி லோட் ஆகும். நீங்கள் F8 ஏற்கனவே கொடுத்தீங்கள, திருப்பி அது கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் மேலே போயிடும். வேணா வர வச்சுக்கலாம், வேணாம்னா போக வச்சிடலாம், ஓகேவா?
இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் எல்லாமே. ஸோ டவுன்லோட் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, ஏன்னா ஃபைல்ஸ்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது கரெக்டாக போட்டிருக்காங்க, தேவையில்லாத அன்னெசரி ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நல்ல ஸ்பீடில் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் இதை விட போகிறது இல்லை, ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். இந்த மாதிரி பேசுகிறவங்களும் அநேகமாக கேம் தெரியாதவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். காப்பிரைட்ஸ் காரணத்தினால இந்த பின்னாடி ஓடுற வால்யூமை கட் பண்ணுங்க. சிட்டிக்குள்ளே போகிறோம். இப்போ என்டரிங் செஷன் போன உடனே க்ரியேட் பண்ணணும், உங்கள் கேரக்டர் க்ரியேட் பண்ணணும். அங்கே ஒரு பிரச்சனை நிறையா பேர் இருக்குது, க்ரியேட் பண்ணுறதுலே பிரச்சனை இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இருக்கேன், நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு. கிளிக் பண்ணிட்டேன், ஓகே. இப்போ க்ரியேட் பண்ணுற காலம் வந்துடுச்சு. இந்த இடத்துல எப்போதுமே ஃபஸ்ட் நேம் பாருங்கள், அவங்களே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் நேம்னு சொல்லி. ஃபஸ்ட் லெட்டர் எப்போதும் கேப்டல் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. நம்ம நிறைய பேர் அது கவனிக்கிறதே இல்லை, அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் எப்போதுமே கேப்டல் லெட்டரில் கொடுக்கணும். எல்லாமே கேப்டல் லெட்டர் கொடுக்கலாமா கேட்குறீங்களா? ஓகே, எல்லாமும் கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் லெட்டர் எப்போதும் கேப்ஸில் இருக்கணும். இதுலேயும் அதே தான், ஃபஸ்ட் லெட்டர் எப்போதும் கேப்ஸில் இருக்கணும். இது இயர், அங்கே பாருங்கள், இயர் ஐஃபன் மந்த் ஐஃபன் டேட் ஏதாவது ஒன்று கொடுங்க. ஐஃபன் மந்த்து ஐஃபன் டேட்டு அந்த மாதிரி கொடுத்துடலாம். சென்டிமீட்டர் ஹைட்டு, ஸோ 180 ஒரு ஆவரேஜான ஒரு ஹைட்டு. மேலாக ஃபீமேலாக இவ்வளோதாங்க. இது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடலாம். இந்த இடத்துல தான் நிறைய இடத்துல நிறைய பேர் இந்த இடத்துல தான் பிரச்சனையாகுது நிறைய பேருக்கு. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் கேரக்டர் கிரெடிட் ஸ்க்ரீன் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபேஸ் மாற்றிக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம், மொக்க மூஞ்சி கூட வச்சுக்கலாம். மொக்க மூஞ்சி இதாக இருக்கா, ரைட்டு. ஃபேஷன் எது வேணால் வச்சுக்கலாம். இந்த சடையாண்டி, ஓகே. ஐயோ ரொம்ப குளிரமாக இருக்குது, ஓகே. மொக்க மூஞ்சிக்கு ஒரு மொக்கையாக ஒரு ஹேர்ஸ்டைல் வைக்க வேணால் எப்படி இருக்கட்டும், ஓகே. ட்ரெஸ்ஸு மாற்றிக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸு. இது வரது பாருங்க, ஏதோ ஒரு ஷர்ட்டு கோட்டு எது வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இதனால தான் இருக்குது, ஓகே. ஸோ ரொம்ப நேரம் நான் க்ரியேட்டில் டைமை ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை, ஸ்ட்ரைட்டாக நான் அடுத்துக்கு போயிடுறேன். பேண்ட்டு எல்லாம் ஓகே தான். இந்த இடத்துல ஒன்று மட்டும் செக் பண்ணிக்கோங்க, இந்த ஆர்ம்ஸ் இருக்குல்ல, இதோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள், இந்த மேலே கிழிஞ்சிருந்தால் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த காலரு மேலே எல்லா இடமே க்ளீனாக இருக்கும், அந்த தேவையில் கையில் வெளியேறினா இருக்காது. ஸோ இதுதான், இதை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பியர்டு மொதல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன மாடல்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும் பியர்டு. ஸோ இது எல்லாமே அப்படி தான், ஐஸு ஐப்ரோ எல்லாமே. ஐப்ரோலாம் நம்ம தான் கொடுக்கணும். இதை பாருங்கள், இதோ இருக்கா ஐப்ரோ டைப்பு, ஐப்ரோ சைஸு. சைஸை மொதல் இன்க்ரீஸ் பண்ணுறேங்க, அதுக்கப்புறம் டைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாறும் எழுதுன்னு. ஸோ இது எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும், ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோடனே எப்படி வந்துடுவோம், வந்துட்டானா அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சிட்டிக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் விளாட்லாம் ஃபன்னாக. ஸோ கேரக்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்படி தாங்க கேரக்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் விளாட வேண்டியதான். அடுத்தது சிட்டிக்குள்ளே வந்தவொடனே என்ன பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் இதேமாரி மேலே நிறையா வீடியோஸ் நான் போடுறேன் நிறையா. ஓகே, தேங்க்யூ வெரி மச், சைனிங் ஆஃப்.